சரவணபன் அண்ணாச்சி அப்படின்னா நம்ம மைண்டில் வர ராஜகோபால் அப்படின்றவர். அவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவரும் சிறைச்சாலையில் ஒரு வழக்கில் இதெல்லாமே அனுபவிச்சுட்டு இருந்தார். அப்போ நீங்கள் கூடவே இருந்தீங்க. ஒரு தொழிலதிபராக பார்த்ததுக்கும் நீங்கள் சிறைச்சாலையில் அவர் பார்த்ததுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் பார்த்தீங்க? கூடவே இல்லை, ஜெயிலில் இருந்தார். நாங்கள் ஏற்கனவே சிறையில் இருக்கோம். ஓகே. அவர் 2001 தான் அவர் வராரு. நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு நீண்ட காலமாக சிறையில் இருக்கோம். 2001 வந்து ஒரு கொலை வழக்கில் அவர் உள்ளே வராரு. அப்போ அந்த பத்திரிகையில் பார்த்தது தானே, பேப்பரில் வரக்கூடிய செய்திகளை தான் வந்து ஜீவஜோதின்ற ஒரு பெண்ணை வந்து மனம் முடிக்கிறதாகவும் அதை மனம் முடிக்க முயற்சிதாகவும் அதில் மறுத்ததுனால அவருடைய கணவரை கொலை பண்ணால் இப்படி பத்திரிகையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக எழுதிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் அவர் உள்ளே வரும்போது இந்த கொலை கேஸில் இவரா அப்படின்ற மாதிரி அவரும் அவரை சார்ந்த நிறைய பேர் உள்ளே வந்திருந்தாங்க. அந்த சிறைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய அதிபர், அந்த எந்த பந்தமும் இல்லை, சாதாரணமாக இருந்தார்.